ஆவிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை மர்மையுடைய வாழ்வை பொறுத்தமட்டிலும் அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை ஏனென்றால் இந்த உலகத்திலே நிறைய எக்ஸாம் நடக்கிறது ஓஎல் ஏஎல் வேறு வேறு பரீட்சைகள் நடக்கிறது இந்த உலகத்தில் நடக்குகின்ற எக்ஸாம் எப்படி வைக்கிறார்கள் என்று கேட்டால் ஒரு சிலபஸ் புக்கை கொடுத்து அந்த புக்கை படிப்பிப்பதற்காக ஒரு டீச்சரை உண்டாக்கி அந்த புக்கை படிப்பித்து கொடுத்ததற்கு பிறகு அதுக்குள் இருந்து கேள்வி வரும் கேள்வியையும் நாங்கள் எடுப்போம் பதிலை நீங்கள் அதுக்குள்ளே இருந்து நீங்கள் எழுத வேண்டும் என்று இந்த உலகத்தின் எக்ஸாமை மனிதனாக வகுத்து கொள்கிறான் கேள்வி என்ன என்று எக்ஸாம் எழுதுகின்ற மாணவனுக்கு தெரியாது கேள்வி தெரியாமல் விடையை தேடி தேடி இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இப்படி கேள்வி வருமோ அப்படி கேள்வி வருமோ அவரை பற்றி வருமோ இவரை பற்றி வருமோ கடந்த காலத்தை பற்றி வருமோ நிகழ்காலத்தை பற்றி வருமோ என்று படிக்கிற மாணவன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலங்களையும் ஒன்று சேர்த்து இந்த உலகத்தில் நடக்குகின்ற எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் பண்ணிவிட வேண்டும் என்று அங்கலாய்க்கிறான் கஷ்டப்படுகிறான் 16 17 வயசில் இருந்து 19 20 25 வயசு வரைக்கும் உலகத்தில் நடக்குகின்ற எந்த ஒரு எக்ஸாமிலும் ஃபெயில் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு கரிசனையாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உற்றார்கள் உறவினர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து ஒரு மாணவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஃபெயில் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கரிசனை செலுத்துகின்றோம் நாங்கள் கேள்வி தெரியாத கேள்வி இப்படி வருமோ என்று எதிர்பார்க்கின்ற ஒரு எக்ஸாமுக்காக இவ்வளவு பேரும் சேர்ந்து அவனை எப்படியாவது உயர்த்தி விட வேண்டும் என்று ஓங்காமல் உழைக்கிறோம் என்றால் கேள்வியையும் சொல்லித்தந்து பதிலையும் சொல்லித்தந்து இதைத்தான் மறுமையில் உங்களிடத்தில் கேட்பேன் இதைத்தான் கபரில் கேட்பேன் இதைவிட வேறு கேள்வியை கேட்க மாட்டேன் இதை கேட்டு இதற்கு சரியாக பதிலை சொன்னால் மறுமையில் சுவர்க்கம் இதை கேட்டு இதற்கு பிழையாக பதிலை சொன்னால் மறுமையில் நீங்கள் நரகத்தை அடைய வேண்டி இருக்கும் என்ற அத்துணை பாடத்திட்டத்தையும் அல்லாஹு தஆலா வெறுமனே 6666 வசனத்துக்குள் உலகத்தையும் மறுமையையும் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் அல்லாஹ் தந்து இந்த புத்தகத்தை படிங்க வாசிங்க இது ஃபெயில் ஆகினவர்களுடைய வரலாறு இருக்கிறது பாஸ் ஆகினவர்களுடைய வரலாறு இருக்கிறது ஃபெயில் ஆகிறன்னா எப்படி வாழணும் பாஸ் ஆகிறன்னா எப்படி வாழணும் என்பதையெல்லாம் இந்த குர்ஆனுக்குள்ளேயே இறைவன் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான் இதில வெற்றி பெறுவதற்கும் பாஸ் பண்ணுவதற்கும் எத்தனை உள்ளங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே கேள்வியையும் தந்து பதிலையும் தந்து இந்த எக்ஸாமில் நானும் நீங்களும் பாஸ் பண்ணவில்லை என்றால் என்னை விட உங்களை விட இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களில் யார் முட்டாளாக இருக்க முடியும் யார் இருக்க முடியும் தோழர்களே கேள்வியையும் கை